சோறு முக்கியம் அப்படின்னு எல்லாரும் சொல்வாங்க. அது சும்மா வசனம் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில சாப்பாடு எவ்வளவு முக்கியம், அதை சாப்பிட விடாம தொந்தரவு செய்யற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் தெரியும். அப்படி ஒரு பிரச்சனையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாய்ப்புண், மவுத் அல்சர். நம்ம வாயில கன்னத்தின் உட்புறத்திலேயோ இல்ல நாக்குல இல்ல உதடுல வரக்கூடிய சின்னதாவோ பெரியதாவோ இருக்க வலிமிக்க குழி போன்ற தோற்றம் கொண்ட புண்களை தான் வாய்ப்புண்ணுன்னு சொல்றோம். பாக்குறதுக்கு சின்ன புண்ணா தானே தெரியுது, இது என்ன தொந்தரவு கொடுக்க போகுதுன்னு நினைக்க வேண்டாம். இது வந்தவங்களுக்கு தெரியும், இதை தொட்டாலோ இல்ல உணவு பட்டாலோ ரொம்ப அதிக வலி ஏற்படும். இதனால நம்ம விரும்புற உணவு கூட சாப்பிட முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இந்த காலகட்டத்துல வாய்ப்புண் வராதவங்க தான் ரொம்ப கம்மி. குறிப்பா இந்த காலகட்டத்துல வாழ்க்கை முறையினால பெரும்பாலும் இந்த வாய்ப்புண் பிரச்சனை எல்லார்ட்டையுமே இருக்கு. அப்படி இந்த வாய்ப்புண் வர்றதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. சின்ன சின்ன காரணங்களும் இருக்கு, நிறைய நோய் சார்ந்து வர்றதுக்கான காரணங்களும் இருக்கு. முதல்ல நம்ம சூடான உணவோ இல்ல கடினமான உணவுப் பொருட்களையோ சாப்பிடுறதுனால கூட நம்ம வாயில இருக்கக்கூடிய தசை சேதப்பட்டு இந்த வாய்ப்புண் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பற்களினுடைய கூர்மை. சிலருக்கு அவங்க பற்கள் கூர்மையா இருக்கிறதுனாலையும் இந்த வாய்ப்புண் வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஒரே இடத்துல தொடர்ச்சியா இந்த வாய்ப்புண் வருதான்னு நீங்க பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இதுக்கு காரணமா இருக்கும். அடுத்ததா பல் சொத்தைக்கான சிமெண்ட் உடைஞ்சு அதுவும் நம்ம தசையை சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில சமயம் தவறுதெல்லாம் நம்மளே நம்ம நாக்கு இல்ல உதட கடிக்கிறது மூலியமாவும் வாய்ப்புண் வர வாய்ப்பு இருக்கு. சில நோய்களுக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள்னாலையும் இந்த வாய்ப்புண் வரும். அடுத்ததா சரியான உணவு பழக்கம் இல்லாதவங்கள போதுமான அளவு தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உலர்ந்த வாயினாலையும் இந்த பிரச்சனை வரும். அடுத்தது சத்து குறைபாடு. குறிப்பா விட்டமின் B12, ஜிங்க், ஃபோலேட், இரும்பு சத்து இதனுடைய குறைபாடும் இந்த வாய்ப்புண்ணை ஏற்படுத்துது. பெண்கள்ல ஹார்மோன் மாற்றங்கள்னாலையும் வாய்ப்புண் வரும். சில வகை ரசாயன பொருட்கள்னாலையும் வாய்ப்புண் வரும். அடுத்தது மன அழுத்தம், இதுவும் ஒரு முக்கிய காரணம். கடைசியா புற்றுநோய் சார்ந்த புண்களும் பாக்குறதுக்கு வாய்ப்புண்ணுடைய தோற்றத்துலதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கும். என்னடா புற்றுநோய்ன்னு சொல்றேனேன்னு பயப்பட வேணாம். பெரும்பாலும் எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கை முறையினாலதான் இந்த வாய்ப்புண் ஏற்படுது. நான் சொன்ன காரணிகளை கேட்கிறப்பவே சிலருக்கு அவங்களுக்கு இதுல எந்த காரணினால வாய்ப்புண் வருதுன்னு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமலே இருக்கும். உங்களுக்கு என்ன காரணின்னு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி, வாய்ப்புண் வந்தது அப்படின்னா அதை சீக்கிரமா சரி செஞ்சுக்கிறதுக்கு நான் சில குறிப்புகள் சொல்றேன். அதை சரியா நீங்க கடைபிடிச்சாலே போதும். முதல்ல வாய்ப்புண் வந்தது அப்படின்னா 2 வாரத்திலிருந்து 3 வாரத்துக்குள்ள சரியாயிடும். இதை இன்னும் சீக்கிரமா சரி செஞ்சுக்கிறதுக்கான குறிப்புகளாக நான் சொல்ல போறேன். முதல் குறிப்பு, தண்ணி அதிகமா குடிக்கணும். 2வது, காரமான சூடான உணவுகளை இந்த குறிப்பிட்ட நேரம் நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வாய்ப்புண்ண மேலும் சேதப்படுத்தாம இருக்கணும். அடுத்ததா வாய்ப்புண் இருக்கிற இடத்துல இன்ஃபெக்ஷன் தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக லோக்கல் ஆன்டிசெப்டிக் ஜெல்ஸ் இல்லைன்னா மவுத் வாஷ் இதை நீங்க பயன்படுத்துறது மூலியமா அந்த இடத்த சுத்தமா வச்சுக்க முடியும். இது போக நீங்க செய்ய வேண்டியது வெதுவெதுப்பான தண்ணீர்ல உப்பு சேர்த்து 3 தடவையாவது வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமான குறிப்பு, வாய்ப்புண் இருக்குன்னு வலி இருக்குன்னு நிறைய பேர் சரியா சாப்பிடாமலே இருப்பாங்க. அப்படி சாப்பிடாம இருக்கிறது இந்த பிரச்சனையை இன்னும் உங்களுக்கு அதிக நாட்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது லோக்கல் அனஸ்தட்டிக் ஜெல்ஸ், அதாவது வாய்ப்புண் இருக்க இடத்துல இந்த மருந்து தடவுனீங்கன்னா அந்த இடம் மரத்து போயிடும். சாப்பிடுறதுக்கு 15 நிமிடத்துக்கு முன்னாடி இதை இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க சாப்பிடும் போது நிம்மதியா சாப்பிட முடியும். குறிப்பா நீர் சத்து அதிகமுள்ள பழம் காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. அடுத்தது சத்து குறைபாடுக்கு முக்கிய காரணியா கருதப்படுற விட்டமின் B12 எடுத்துக்கிறது மூலியமாவும் வாய்ப்புண்ண சீக்கிரமே சரி செஞ்சுக்க முடியும். கடைசியா வாய் பராமரிப்பு முறைகள். வாய்ப்புண்ணால வலி அதிகமா இருக்குன்னு வாய் பராமரிப்பு முறைகளை கைவிட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு இந்த நேரத்துல நீங்க வாய் பராமரிப்பை செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வாய்ப்புண் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த குறிப்புகளை கடைபிடிக்கிறது மூலியமா நீங்க சீக்கிரமே வாய்ப்புண்ண சரி செஞ்சிட முடியும். அப்படி இந்த குறிப்புகளை கடைபிடிச்சும் 2 வாரத்திலயும் 3 வாரம் ஆகியும் இந்த வாய்ப்புண் சரியாகாம உங்களுக்கு தொந்தரவு இன்னும் இருக்கு அப்படின்னா அடுத்து நீங்க செய்ய வேண்டியது நேரா உங்க பல் மருத்துவர்கிட்ட பரிசோதனை செய்யறதுதான். பல் மருத்துவர் இந்த வாய்ப்புண் எவ்வளவு நாளா இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, அதனுடைய எண்ணிக்கை, நிறம், அளவு, இரத்த கசிவு இருக்கா, இப்படி பல விஷயங்களை பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. இந்த வாய்ப்புண் உங்கள திரும்ப திரும்ப வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்குரிய காரணத்தை நீக்கினா மட்டும்தான் இது நடக்கும். சோ நான் சொன்ன குறிப்புகளை சரியா கடைபிடிங்க. அதை தாண்டி இன்னும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றப்போ தயங்காம பல் மருத்துவர்கிட்ட பரிசோதனை செஞ்சு அதுக்கான தீர்வை அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வாழ்க்கை முறை தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. வாழ்க்கை முறையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதன் மூலியமா நம்ம உடல் ஆரோக்கியத்தும் சரி, வாய் ஆரோக்கியத்தையும் சரி நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். நம்ம வாய் ஆரோக்கியம்ன்றது நம்ம பற்களினுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற தசை நாக்கு பகுதிகளினுடைய ஆரோக்கியமும் தான். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முறைகளை கடைபிடிச்சு நம்ம ஆரோக்கியத்தை சீர் செய்வோம். நன்றி. இப்படிக்கு உங்கள் டாக்டர் மாலினி.